வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஐடியாஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது மாதிரி வீடியோஸை வந்து டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி பொது தமிழ்லேருந்து நான் வீடியோ ஆரம்பிக்கேன். இனி டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொது தமிழில் பகுதி 1லேருந்து ஆரம்பிக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தை அறிய உதவும் சான்றுகள் என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, அசோகரது கல்வெட்டுகள், உத்திரமேரூர் கல்வெட்டுகள், ஆதிச்சநல்லூர் கல்வெட்டுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை வேங்கடம்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை திருவள்ளூரை தாண்டி அந்த இதில் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதற் சங்கம் அமைவிடம் தென்மதுரை, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, இந்த மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதி தான் அந்த காலத்தில் தென்மதுரைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் முதல் சங்கம் வந்து அமைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது சங்கம் அமைவிடம் கபாடபுரம், மூன்றாவது சங்க அமைவிடம் மதுரை. ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கருப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. ஏழாவது கொஸ்டின், சிவப்பு மற்றும் கருப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் வேலூர். எட்டாவது, பத்தமடை அமைந்துள்ள மாவட்டம். பத்தமடைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பாய் வந்து ஃபேமஸ், கோரப்பாயின்னு சொல்லுவாங்களா, நம்ம படுத்த தூங்குத பாய் வந்து ஃபேமஸ். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஒன்பதாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பாய் தயாரிப்பில் புகழ்பெற்ற இடம் பத்தமடை, அது சேம் இதுதான். பத்தாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சந்தேகம் இடம், எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இந்தியாவிலே அதுதான் கன்னியாகுமரி. பதினொன்று, தொண்டி யாருடைய துறைமுகம், சேர அரசர்கள். பன்னெண்டாவது, முசிறி யாருடைய துறைமுகம், அதுவும் சேர அரசர்கள். இது வந்து ராங் இருக்கும், கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. இது பதிமூணாவது, சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள் கோவை கேரளம், அதுதான் சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள். பதினாலாவது, உறையூர் யாருடைய தலைநகரம், சோழர்கள். பதினஞ்சாவது, ஆத்திப்பூ மாலையை அணிந்தவர்கள், சோழர். பதினாறாவது, இரண்டாம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழின் அடிப்படை நூல் தொல்காப்பியம். ஏன்னா தொல்காப்பியம் தான் இப்போ வரைக்கும் தமிழின் அடிப்படை நூலாக இருக்குது. இலக்கணம், வகுத்தல் எல்லாமே அதிலிருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னோடியும் இருக்குன்னா, அகத்தியம்னு அகத்தியர் எழுதின இது இருக்குது. ஆனால் அதோடைய முழு வரலாறு இன்னும் கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு தொல்காப்பியம் தான் தமிழின் அடிப்படை நூலாக இருக்குது. அகத்தியம் கிடைச்சதுன்னா அதுதான் பழமையான நூலாக இருக்கணும் கருதுதாங்க எல்லோரும். அடுத்து பார்த்திங்கன்னா, சங்ககாலம் எனப்படுவது கிபி 300 முதல் கிபி கிமி 300 வரை. அது என்ன, கிபியிலேருந்து கிமின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சங்ககாலம்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 2019லேருந்து 20 போதா, இப்போ நம்ம நூற்றாண்டுன்னு சொல்லும்போது 2000லேருந்து 2100 21 நூற்றாண்டு அந்த மாதிரி. பதினெட்டாவது, நிலந்தமரு குறியூர் பாண்டியன் காலத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல் தொல்காப்பியம். பத்தொன்பதாவது, வஞ்சி யாருடைய தலைநகரம், சேர அரசர்கள். பனம்பூ மலையை அணிந்தவர்கள், சேர அரசர்கள். டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோடு பண்ணுவேன். ஸ்டே கனெக்ட் வித் மை சேனல், வித் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.